அன்பான நல்மீப்பன் குரல் நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத வசனம் சங்கீதம் 94:11 வசனம். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் வாசிக்கிட்ட இந்த வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் பலவிதமான எண்ணங்களை கொண்டு, அப்படியானால் மனிதன் யோசிக்கக்கூடாதா, யோசனை செய்யாமல் இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக தோன்றும். அப்படி வேதம் நமக்கு சொல்லவில்லை. கர்த்தருடைய யோசனைகள் நாம் கரங்களில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலோசனைகளை நாம் அமர்ந்திருந்து ஆலோசித்து அதன்படி நாம் முடிவுகள் எடுப்பதில்லை, தவறு இல்லை. ஆனால் அவருடைய ஆலோசனைகளுக்கு விரோதமான புறம்பான நம்முடைய ஆலோசனைகளை நாம் செய்யும் பொழுது அது வீணாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதன் ஒன்றும் செய்ய இயலாதவனாக இந்த பூமியிலே இருக்கிறான். அநேக காரியங்களை நாம் இதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். அநேகர் சொல்லுவார்கள், மனிதனால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். மனிதனால் எல்லாம் முடியும் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். பிறவியிலேயே ஊனமாய் பிறந்த மனிதனை இந்த உலகத்தின் மருத்துவம் அவர்களை சுகப்படுத்திவிட முடியாது. பிறவியிலேயே காதுகள் கேட்காத மனிதனாக வருகிறவர்களை உலகத்தின் மருத்துவம் அவர்களுடைய காதுகளை கேட்க செய்ய முடியாது. பிறவியிலேயே பேச முடியாதபடிக்கு இருக்கிற மனிதர்களை, மனுஷிகளை மனுஷன் மருத்துவத்தினாலே பேச வைக்க முடியாது. இடையில் பறிபோன கண் பார்வைகள், இடையில் கேளாமல் போன செவிகள், இப்படி சரீரத்தில் இடையில் ஏற்பட்ட குறைபாடுகளை தீர்த்து கொள்வதற்கு மனிதன் அநேக யோசனைகளை ஆலோசனைகளை செய்து அவன் குணப்படுத்த முடியும். ஆனால் பிறவிலேயே இருக்கிற இப்படிப்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியாது. இதை தவிர்த்து இன்னும் பலவிதமான நோய்கள், கொள்ளை நோய்களை குறித்து நாம் பார்க்கலாம். எய்ட்ஸ், கேன்சர் போன்ற நோய்களுக்கு அவை இடையில் வந்தாலும் அவைகளுக்கு இன்னும் இந்த பூமியிலே சுகப்படுத்துவதற்கான முழுமையான மருத்துவம் இல்லை. ஆகவே இப்படி மருத்துவ துறையாக நீங்கள் பார்க்கலாம், இன்னும் விஞ்ஞான துறையாக நீங்கள் அநேக காரியங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இவைகள் எல்லாமே மனிதன் தன்னுடைய சுய யோசனையினாலே செய்கின்ற எல்லா காரியங்களும் அது வீணாய் போய் முடிகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதை ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அது பயனுள்ளது போல உங்களுக்கு காட்சியை தரும். ஆனால் அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி செயல்படுத்தி நீங்கள் பார்க்கும் பொழுது இது அவசியமில்லாதது, இது வீண் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய படைப்புகளும் கர்த்தருடைய ஆலோசனைகளும் அது ஆராய்ந்து முடியாதவைகள். அவைகளை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது முடியாதவைகள். ஆகவே மனிதனுக்கு அவனுடைய நிலைமைக்கு ஏற்ப ஆண்டவர் எதை விளங்க செய்திருக்கிறாரோ அதன்படி அவன் கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கும் பொழுது அவன் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக என்ன செய்கிறான் இருக்கிறான்.
ஏனென்றால் அனைத்து காரியங்களையும் அறிந்திருக்கிறவர் மெய்யான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர இந்த உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்வது என்பது, புரிந்து கொள்வது என்பது மனிதனால் முடியாத, இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே மனிதன் தன்னுடைய யோசனைகளை இந்த நாட்களிலே பலத்திருக்கிறான். ஆலோசனையின்படி, என்னுடைய யோசனையின்படி நான் எல்லாவற்றையும் செய்து விடுக்க முடியும் என்று சொல்லி அவன் நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி முடியாது. அவனுடைய பிரயாசங்கள் அது வீணாய் போய் முடிகிறதை இந்த பூமியிலே நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? மனிதன் அவன் சுய புத்தியில் சாய்ந்து யோசித்து கர்த்தருடைய வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு புறம்பாக அவன் செய்கிற ஆலோசனைகள் அது வீணாயிருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட ஆலோசனைகளை புறந்தள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நீங்கள் எந்த ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த காரியத்தின் ஆரம்பத்தின் செய்தி மனிதர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறதாகவும் பயனுள்ளதாகவும் அவை இல்லை என்றால் வாழ முடியாததுமாக ஒரு காட்சியை கொடுக்கும். ஆனால் போக 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 அதை தவிர்த்து அதற்கு மேலாக இன்னொரு காரியம் வரும் பொழுது இவைகள் இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியும், இவை அவசியமே இல்லாதது, இது வீணானது என்று சொல்லி மனிதன் முடிவு செய்து விடுவான். ஆகவேதான் ஒன்றன் பின்னாக ஒவ்வொரு காரியங்கள் வரும் பொழுது பலவைகள் எல்லாம் வீணாய் போய்க் கொண்டிருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்படியானால் எது நிலையானது, எது வீணில்லாதது அப்படி என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியாதால் கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களின்படி நாம் செய்கின்ற காரியங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது, ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆகவேதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைக்கிற காரியம் என்ன தெரியுமா? எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின் பேரிலே நீங்கள் சகல காரியங்களையும் செய்யுங்கள், சகல காரியங்களையும் செய்யுங்கள், அவைகள் ஒருபோதும் வீணாயிராது, அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இருக்காது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:11 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சந்தோஷம் அப்படின்னா அவருடைய சந்தோஷம். அதே வேளையிலே உங்கள் சந்தோஷம், மனிதர்களாகிய நமக்குள்ள சந்தோஷம் நிறைவாய் நமக்குள் இருக்கும்படியாக இதை சொல்லியிருக்கிறாராம். என்ன சொல்லியிருக்கிறார் நாம் பார்க்கும் பொழுது 6-7 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அப்படின்னால் அவருடைய வார்த்தையின் படி, அவருடைய வார்த்தை எந்த ஆலோசனை நமக்கு கொடுக்கிறதோ அந்த ஆலோசனையின்படி நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு காலம் வீணாயிருக்காது, அவைகள் மிகுந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கும் என்பதிலே ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இன்னைக்கு அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் இதான் இயேசுதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லுகிறார்கள், அவரை முன்னிறுத்தி தான் எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுடைய சுய ஞானத்தினாலும் சுய புத்தியினாலும் உண்டானதா இருக்கிறது.
ஒரு வீட்டை கட்டினால், ஒரு திருமண காரியங்களை முடித்தால், ஒரு தொழிலை செய்தால், ஒரு வேலையை பார்த்தால், ஒரு வேலையை தேடினால், ஒரு கல்வியை தெரிந்து கொண்டால், நாம் கர்த்தருடைய ஆலோசனை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து அதற்கு உகந்த காரியங்களின்படியே அந்த காரியங்களை செய்கிறோமா என்பதுதான் இந்த நாளில் நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி. அப்படி செய்யாதிருக்கிற எந்த ஒரு காரியமும் அது வீணாய் போய்விடும். வீணாய் போனால் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? தூக்கி குப்பையில் போட வேண்டியிருக்கும், அக்கினியில் போட வேண்டியிருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய நாளிலே அநேக பிள்ளைகள் சுய ஆலோசனையில் அவர்கள் மனதில் தோன்றுகிற காரியங்களை மையமாக வைத்து இன்னைக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதன் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள். பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, கார்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பெரிய தொழில்கள் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் இல்லாத ஒரு நிலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. பயம், வியாகுளம், திகில் அவர்களை தொடர்ந்து பிடித்திருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒன்றை இந்த நாளிலே கவனித்து பார்க்க வேண்டும். நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலோசனையின் பேரில் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அநேகர் சொல்வார்கள், கர்த்தருடைய ஆலோசனையை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது, கர்த்தருடைய ஆலோசனையை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் அனைத்து ஆலோசனைகளும் தேவாவியானவரால் எழுதப்பட்டு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விரவும் பகலாக அந்த வேதத்தை தியானியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். அந்த வேத வசனம் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கும். அவருடைய ஆலோசனை எல்லாம் இந்த வேதத்தில் இருக்கிறது. அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் நீங்களும் நானும் ஒரு முடிவை செய்ய வேண்டும். என்ன முடிவு செய்ய வேண்டும்? நான் இனி மனிதனுடைய ஆலோசனையின் பேரில் நடப்பதை நிறுத்திவிடுவேன். நான் இனி கர்த்தருடைய ஆலோசனையின் பேரிலே நான் என்ன செய்வேன், நடப்பேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, கடந்த நாட்களிலே, கடந்த காலங்களிலே உங்களுடைய ஆலோசனையின் பேரில் செய்த ஒவ்வொரு காரியங்களாய் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். முடிவெடுக்க வேண்டிய இடம் உங்களிடத்தில் இருக்கிறது. முடிவு உங்கள் வாழ்க்கையில முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். இன்னொருவர் உங்கள் வாழ்க்கையிலே முடிவெடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் இதுவரைக்கு எந்த ஆலோசனையின் பேரில் நடந்தீர்கள் என்பதை உணர்ந்து அதை அறிந்து இனி அந்த மனிதனுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு தேவனுடைய ஆலோசனையின் பேரிலே நடவுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது ஆலோசனையாக. இப்பொழுது இருவருக்கிடையே பெரும் பிரச்சனை, குழப்பம். இப்போ இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? ஒருவனால் ஒருவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான், ஏமாற்றப்பட்டிருக்கிறான். இப்பொழுது ஏமாற்றப்பட்டவன் வஞ்சிக்கப்பட்டவன் நினைக்கிறான், நான் எப்படியாவது என்னை ஏமாற்றினவனை, வஞ்சித்தவனை நான் மீண்டுமாக அவனை பழி வாங்க வேண்டும், அவனை விடக்கூடாது, என்னை ஏமாற்றிவிட்டான், என்னை வஞ்சித்து விட்டான் என்று சொல்லி அவனை பழி வாங்கும்படியாக அவன் இருதயம் எண்ணுகிறது. இது யாருடைய ஆலோசனை? இது மனிதனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லுகிறது? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் என்ன செய்வேன். நீ என்ன செய்து விடு, மன்னித்து விடு, நீ அன்பா இருந்து விடு என்று சொல்லுகிறது. அப்படியானால் இங்கே இரண்டு ஆலோசனைகள் நீங்கள் விளங்கி கொள்ளும்படி. ஒன்று, மனிதனுடைய ஆலோசனை பழி வாங்கியே தீர வேண்டும். தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்கிறது? பழி வாங்குதல் என்னுடையது, நான் பதில் செய்வேன், நீ என்ன செய், சமாதானத்தை அமைதியை நாடி என்ன செய், போய்விடு. இதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. இப்படியாக அந்த எல்லா காரியங்களுக்கும், அனைத்து காரியங்களுக்கும், மனிதனுடைய காரியங்களுக்கும் இங்கே வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. அப்படியாக ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையின் படி நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை ஒரு காலமும் ஒளிந்தும் போகாது, அழிந்தும் போகாது, வீணாய் போகாது. நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின் பேரில் செய்த அத்தனை காரியங்களும் நிலைத்திருக்கும்,
அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் மனிதனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் செய்த காரியங்கள் வீணாக இருக்கும், அது ஒளிந்து போகும், அது அழிந்து போகும், அது உங்கள் வாழ்க்கையிலே துயரத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தை உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மனிதனுடைய ஆலோசனை வீணாயிருக்கும், அதை கேட்காதீர்கள், அதற்கு செவிசாய்க்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனை ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு ஆலோசனைகளை வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் உன்னிப்பாய் கவனித்து பார்த்தால் அங்கே பொய்யான காரியங்களும் ஏமாற்று காரியங்களும் பெருகியிருக்கிறது. இந்த நாளில் தொழிலின் காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லா இடத்திலும் பொய்யும் புரட்டும் ஏமாற்றும் அங்கே முழுமையாக நிறைந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்படிதான் அவர்கள் தொழில்களை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவை ஒளிந்து போவும் அழிந்து போவும். அநேக சாம்ராஜ்யங்கள் ஒளிந்து போய்விட்டன, அநேக பெரும் தொழிலதிபர்கள் விழுந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் அது மனுஷனுடைய ஆலோசனையின்படி செய்யப்பட்டது. அது அழிந்துதான் போகும், ஒளிந்துதான் போகும். ஆகவே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட செய்கைகளை செய்யாதபடி தேவனுடைய ஆலோசனையின் பேரிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்கிற காரியங்கள் 100% வெற்றி பெறும், 100% உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதில் ஒன்று கூட வீணாய் போகாது, உங்கள் வாழ்க்கையிலே அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஆகவே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், உங்கள் வாழ்க்கையிலே துயரம் இருக்கிறதா, துக்கம் இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, சஞ்சலம் இருக்கிறதா, ஒன்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மனிதனுடைய ஆலோசனையில் நடந்து வந்தீர்களா, தேவனுடைய ஆலோசனையில் நடந்து வந்தீர்களா? ஒருவேளை மனிதனுடைய ஆலோசனையில் நடந்து வந்தால் இன்று கவலை வேண்டாம். இன்று முதல் ஒரு தீர்மானம், இனி மனிதனுடைய ஆலோசனையின் பேரில் நான் ஒருபோதும் நடக்க மாட்டேன் என்கிற தீர்மானத்தை எடுங்கள். இதுவரைக்கு கர்த்தருடைய ஆலோசனையில் நடவாமல் இருந்திருப்பீர் என்று சொன்னால், இன்று முதல் கர்த்தருடைய ஆலோசனையின் பேரிலே நடப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கள். அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றி போடும், எல்லாவற்றையும் மாற்றி போடும், எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையினால் உங்களை திருப்தியாக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், திருச்சபையின் காரியங்களாக இருக்கலாம், கர்த்தருடைய ஆலோசனையின் பேரில் நடவுங்கள், அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நீதியுமாய் நிறைந்து பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் தியானித்தது போல மனிதனுடைய ஆலோசனை வீணாயிருக்கும். ஆம், நிச்சயமாகவே இந்த பூமியிலே நாங்கள் கவனித்து பார்க்கிறோம், மனிதனுடைய ஆலோசனையின் பேரில் நடத்தப்பட்ட சிறு காரியங்களானாலும் பெரும் காரியங்களானாலும், அது அரசாங்கத்தினாலே, தனி மனிதனாலே, இல்லை உலகத்தின் பெரும் பெரும் அதிகாரத்தினாலும் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் அவை வீணாய் போகும், அவை ஒளிந்து போகும், அவை அழிந்து போகும் என்பதை இந்த நாளிலே நாங்கள் தெளிவாய் உணர்ந்திருக்கிறோம். அவைகளை குறித்த கவலை, அதிலே குறித்த சஞ்சலம் எங்களுக்கு வேண்டாம். என் தேவனாய் கர்த்தாவே, இயேசு மகாராஜாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். இன்று முதல் நான் உம்முடைய ஆலோசனையின் பேரிலே என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் அமைத்து கொள்வேன். இதுவரைக்கும் மனிதனுடைய ஆலோசனையின் பேரில் நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிடுகிறேன், அவைகளிலிருந்து நான் வெளியே வருகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நீ பலத்த அரணாயிரும், தைரியத்தின் ஆவியை கொடும் ஆண்டவரே. அவர்கள் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு மனிதனுடைய ஆலோசனையை இன்று முதல் புறந்தள்ளி உம்முடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி எல்லா காரியத்தையும் செய்ய நீர் உதவி செய்வீராக. தேவனாய் கர்த்தர் அப்படி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை நீ கொடுப்பேன் என்று சொன்னீரேன். அந்த சந்தோஷத்தை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ தந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையை ஒருபோதும் புறந்தள்ளாதபடி உம்முடைய வார்த்தைகளை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இந்த பூமி ஆதி முதல் அந்த வரையிலும் நிச்சயமாகவே மனிதனுடைய ஆலோசனை அது வீணாயிருக்கும் என்பதை உறுதியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
உம்முடைய ஆலோசனை நிச்சயமாகவே அது நிலைத்திருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். இது தொலைக்காட்சி முன்பாக வேதனையோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு இருக்கிற பிள்ளைகளை இந்த வேளையில் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், தயான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், தயான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய், வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன் சீரரும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை, மந்தை சீரரும் ஆமென்.